தளபதி விஜயசரோட நெருங்கிய நண்பரும் மெர்சல் பட தயாரிப்பாளருமான முரளி ராமசாமி அவர்கள் மாரடைப்பு காரணமாக ஹாஸ்பிட்டலில் இப்போது தீவிரமாக சிகிச்சை எடுத்து வந்துட்டுருக்காரு. தமிழ் சினிமாவில் 100 படங்களுக்கு மேலே டைரக்ட் பண்ணி சாதனை படைத்தவர் மறைந்த டைரக்டர் திரண்ட ஃபிலிம்ஸ் ராமநாராயணன். இவரோட மகன் தான் முரளி ராமசாமி. இப்போ ராமசாமி அவர்கள் படங்களை தயாரிக்கிறதும் படங்களை விநியோகம் செஞ்சு வந்துட்டுருக்காரு. நம்ம தளபதி விஜயசாரோட மெர்சல் படத்தை தயாரித்தவரும் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா தயாரிப்பாளர்கள் சங்கத்தோட தலைவராகவும் முரளி ராமசாமி தான் இருக்கார். இந்த நிலையில் திடீரென முரளி ராமசாமி அவர்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. சென்னையில் இருக்கும் தனியார் ஹாஸ்பிட்டலில் முரளி ராமசாமி அவர்கள் மாரடைப்புக்காக தீவிரமாக சிகிச்சை எடுத்து வந்துட்டுருக்காரு. சோதனையோட முடிவில் முரளி ராமசாமி அவர்களுக்கு இதயத்தில் அடைப்பு இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதை சரி செய்கிறதுக்கான சிகிச்சைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இப்போ முரளி ராமசாமி அவர்கள் பூர்ணமாக குணமடைஞ்சு வந்துட்டுருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. குறிப்பாக மெர்சல் படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போதே தளபதி விஜய் சார் மீண்டும் உங்களோட தயாரிப்பில் மேலும் ஒரு படத்தில் நடிக்கணும் அப்படின்னு முரளி ராமசாமி அவர்களுக்கு வாக்குறுதியும் கொடுத்துருக்காரு. அதன்படி தளபதி விஜய் சாரோட அடுத்த படமான 60வது படத்தை தெனாட ஃபிலிம்ஸ் சார்பில் முரளி ராமசாமி அவர்கள் தான் தயாரிக்கிறதுக்காகவும் தகவல் வெளியாகிருந்துச்சு. இப்படி இருக்கும்போது முரளி ராமசாமி அவர்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு சிகிச்சை எடுத்து வந்துட்டுருக்கிறது தளபதி ரசிகர்களை சோகத்துக்குள்ளாகியிருக்கு. தெனாட ஃபிலிம்ஸ் முரளி அவர்கள் பூர்ணமாக குணமடைஞ்சு மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தளபதி ரசிகர்களும் கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணி வந்துட்டுருக்காங்க. முரளி அவர்களோட உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படுறதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. இப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் டாக்டர் படத்தோட ரிலீஸ் குறித்து நான் பேச விரும்பலை அப்படின்னு அதிரடியாக டாக்டர் படத்தோட தயாரிப்பாளர் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. நடிகர் சிவகார்த்தியின் நடிப்பில் உருவாகியிருக்க படம் தான் டாக்டர். இப்போது தளபதி விஜய் சார் வச்சு விஜய் சாரோட 65 படத்தை டைரக்ட் பண்ணி வந்துட்டுருக்கோம். நெல்சன் திலீப்குமார் அவர்கள் தான் சிவகார்த்தியனோட டாக்டர் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. கேஜிஆர் ஸ்டுடியோஸ் நிறுவனத்துடன் நடிகர் சிவகார்த்தியனோட எஸ்கே ப்ரொடக்ஷன் நிறுவனமும் சேர்ந்து டாக்டர் படத்தை தயாரிச்சிருக்காங்க. டாக்டர் படத்தை ரம்ஜான் ட்ரீட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறதா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு படுக்குழு அஃபீஸியலாக அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் அப்போது கொரோனா பரவல் அதிகரித்து வந்ததன் காரணமாக தியேட்டர்கள் அனைத்தும் மூடப்பட்டதுனால டாக்டர் படம் திட்டமிட்டபடி ரிலீஸ் ஆக முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு. ஸ்ட்ரெயிட்டாக டாக்டர் படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ண பேச்சுவார்த்தைகள் நடந்து வந்துட்டுருக்கிறதாகவும் சில தகவல்களும் வெளியிருந்துச்சு. டாக்டர் படம் தியேட்டர் ரிலீஸா இல்லை ஓடிடி ரிலீஸா அப்படின்னு குழப்பத்தில் இருந்த ரசிகர்களும் படத்தை சீக்கிரமாக வெளியிடுங்க அப்படின்னு டாக்டர் டீமுடன் கேட்டிருந்தாங்க. இந்த நிலையில் டாக்டர் படத்தோட ரிலீஸ் குறித்து கேஜிஎஸ் ஸ்டுடியோஸ் நிறுவனம் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டெய்லியும் டாக்டர் பட அப்டேட்டுகளை கேட்டு பலரும் எங்களை கான்டாக்ட் பண்ணி வந்துட்டுருக்கீங்க. டாக்டர் முழு படமும் ரெடியாகி கையில் ரெடியாக இருக்கும் இந்த நிலையில் கொரோனா பரவல் காரணமாக அதை வெளியிட முடியாமல் பல பொருளாதார பிரச்சனைகளையும் எதிர்கொண்டிருக்கோம். டாக்டர் படம் நல்லபடியாக ரிலீஸ் ஆகிறதுக்காக என்னோடய சக்திக்குட்பட்ட அனைத்தையும் செஞ்சு வந்துட்டுருக்கேன். இன்னொரு பக்கம் கொரோனா 2வது அலையோட சுற்றங்களையும் நண்பர்களையும் இழந்து வந்துட்டுருக்கேன். இது போன்ற ஒரு சூழ்நிலையில் டாக்டர் படத்தோட ரிலீஸ் குறித்து நான் எதுவும் பேச விரும்பலை. கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி எல்லோரும் வீட்டில் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு கேஜிஎஸ் ஸ்டுடியோஸ் அந்த அறிக்கையில் வெளியிட்டிருக்காங்க. கேஜிஎஸ் ஸ்டுடியோஸோட இந்த ஒரு அறிக்கை ரசிகர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. மேலும் பொருளாதார பிரச்சனை காரணமாக டாக்டர் டீம்களுக்கு இடையே பல பிரச்சனைகளையும் ஏற்பட்டிருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்ஃபாலோவும் பண்ணி வந்துட்டுருக்காங்க. இதனால் டாக்டர் படம் ரிலீஸ் குறித்து படத்தோட டைரக்டரான நெல்சன் திலீப்குமார் அவர்கள் பெரும் சோகத்தில் இருக்கிறதாகவும் தகவல் வெளியிருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வெயிட் பண்ணு, அப்புறம் வெளி விடாமச்சு. ஃபுல் அவுடு. இப்போ அது ஒரு கவுண்ட்டு, அது மாதிரி 50 கவுண்ட்டு ஒரு நாளைக்கு நெஞ்சு நிமித்தி வச்சுக்கோ. அந்த மார்னிங்கில் பண்ணேன்னா அதான் பிராணாயம். இப்போ நான் செஞ்சு காட்டும்போது இந்த மாதிரி நீ 50 தடவை பண்ணினா போதும், இதான் பிராணாயமம். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.